ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு திருகுமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீடியோடைய கண்டினியூஷன் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை பேரா மெடிக்கல்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணும்போது, ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்ஏயூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கட் ஆஃபில் என்ன மாதிரியான கால்குலேஷன் நடக்குது, கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் அதற்கான ஆதரவை வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக டிஎன்ஏயூவில் கட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. டிஎன்ஏயூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறவங்க மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இன்னும் சில அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜியை வந்துட்டு டுவெல்த்தில் எடுத்து படிச்சிருப்பாங்க, பயோகெமிஸ்ட்ரி குரூப்பை எடுத்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டுவெல்த்தில் படிச்சிருப்பாங்க மேக்ஸுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேருமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏயூக்கும் அப்ளை பண்ண போகிறாங்க. அது தவிர்த்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த நாலு பேருமே இன்ஜினியரிங்காக, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், வேறு விதமான டிஎன்ஏயூவில் இருக்கக்கூடிய வேறு இன்ஜினியரிங் கோர்ஸுக்காக வந்துட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்ஏயூவில் வந்துட்டு நாலு சப்ஜெக்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கிறாங்க கோர் சப்ஜெக்டாக. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இப்படி எடுத்துக்கிறாங்க. இதே வந்துட்டு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக எடுத்துக்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸுவாலஜி. அதுக்கப்புறம் நம்மளுடைய அதர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோபயாலஜியாக இருக்கும்போது மைக்ரோபயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நாலு சப்ஜெக்ட். அப்படியே தான் பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும். இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மேக்ஸ். ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் என்ன செய்கிறாங்கன்னா எடுத்துக்கிறாங்க. கட் ஆஃப் மார்க் அப்படின்னு எடுத்துக்கும்போது எப்படி டிஎன்இஏயில் வந்துட்டு 200 மார்க்ஸ் கட் ஆஃபோ, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் வந்துட்டு கட் ஆஃப் தான். ஸோ அங்கே டிஎன்இஏயில் மூணு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுனால மேக்ஸை வந்துட்டு மெயினாக வச்சுக்கிறாங்க, ஃபுல்லாக அப்படியே அந்த 100 மார்க்ஸ் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. பட் இங்கே வந்துட்டு நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறதுனால நாலு சப்ஜெக்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை டூ. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 90 எடுக்கிறாங்க அப்படின்னா டிவைடட் பை டூ, அப்போ 45 வரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு அவங்க 80 எடுக்கிறாங்க அப்படின்னா டிவைடட் பை டூ, அதுக்கப்புறம் 40 ஆகிடும். கெமிஸ்ட்ரி 80 எடுக்காங்க அப்படின்னா டிவைடட் பை டூ, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பயாலஜியில் எடுக்கிற மார்க், ஸோ பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, சம்திங் 90 எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது டிவைடட் பை 2, ஸோ 45. ஸோ மேக்ஸில் 90, பயாலஜியில் 90, ஸோ அப்படிங்கும்போது 45 ஆகும். அதை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 90. ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு 80 எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா 40 ரெண்டுமே டிவைட் பண்ணும்போது 40 கிடைக்கும். ஸோ 40 + 40 = 80 ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு சப்ஜெக்டையும் டோட்டல் பண்ணி 90 கிடச்சிச்சு. ஸோ 90 + 80 = 170 அப்படிங்கிற கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சிம்பிளாக கால்குலேஷன் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸ் டிவைடட் பை டூ எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ, ஃபிசிக்ஸ் டிவைடட் பை டூ எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ, அப்புறம் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ டிவைடட் பை டூ, அதுக்கப்புறம் பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை டூ. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு மற்ற சில சப்ஜெக்ட்டுக்கும், மற்ற சில குரூப்புக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் எடுத்த மார்க் டிவைடட் பை டூ, மேக்ஸில் எடுத்த மார்க் டிவைடட் பை டூ, ஃபிசிக்ஸில் எடுத்த மார்க் டிவைடட் பை டூ, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க் டிவைடட் பை டூ. ஸோ மொத்தமாக நாலு சப்ஜெக்ட் ஆச்சு. நாலையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க
கால்குலேட் பண்ணி 200க்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் பியூர் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் 100 தான் படிப்போம், கெமிஸ்ட்ரி 100 படிப்போம், அதுக்கப்புறம் பாட்னி 100 படிப்போம், சுவாலஜி 100 படிப்போம். ஸோ இந்த எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை 2. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ மைக்ரோ பயாலஜி எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபிசிக்ஸ் அவங்க எவ்வளோ மார்க் எடுக்காங்களோ பை 2, கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க் எடுக்காங்களோ டிவைட் பை 2, பயாலஜி எவ்வளோ மார்க் எடுக்காங்களோ பை 2, அதுக்கப்புறம் மைக்ரோ பயாலஜி எவ்வளோ மார்க் எடுத்தாங்களோ அது பை 2. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயூவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கும்போது கால்குலேஷன்ஸ், கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோவில், அடுத்த வீடியோ பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு எந்த மாதிரியான கட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது, பாராமெடிக்கல் ப்ளஸ் மெடிக்கல் இதுக்கு எப்படி வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டிஎன்ஏயூவில் எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் துணுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை கட்டாயமாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷன் கண்டென்ட்டோட பாரு. அது வரைக்கும் நன்றி.